அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, பணம் வரும் வழி உங்களுக்கு இவர்கள் மூலம்தான். மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே மெயின் அப்ஜெக்டிவ் பணம் தான். பணத்தை நோக்கி தான் எல்லாருடைய பயணமும் தொடருது. ஆனால் சில பேர்த்துக்கு பணம் சீக்கிரம் கிடைச்சிருது, சில பேர்த்துக்கு பணம் கிடைக்க மாட்டேது. இலக்கு எங்கேன்னு தெரியாமல் தாறுமாறாக போயிட்டுருக்கிறவங்க நிறையா பேர். சில பேர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த சோர்ஸ் மூலமாக பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சோர்ஸை நோக்கி தான் டார்கெட் பண்ணி போவாங்க. சரி, நமக்கு எந்த சோர்ஸ் மூலமாக பணம் வரும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதோடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு உண்டான விடை தான் இந்த பதிவு. நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணால் இருங்க சார், உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் இடம் அல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி, உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி அல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி, அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள். அவர்கள் மூலமாக தான் உங்களுக்கு பணம் காசு வரும், சொத்து சுகம் வரும்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் இடம் யாருன்னு பாருங்கள், அல்லது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி யாருன்னு பாருங்கள். ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. லக்னத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதியும் பாருங்கள், ராசிக்கு பத்தாம் அதிபதியும் பாருங்கள். சில பேர்த்துக்கு லக்ன ராசி ஒன்றாகி பத்தாம் அதிபதி ஒரே மரத்தை வருவாங்க. ஸோ அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். சரி, இப்போ உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரியனாக இருந்தால் உங்களுக்கு சொத்துக்கள் பணங்கள் அப்பா வகையில் வந்து சேரும். அவர் மூலயமா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் டெவலப்மெண்ட். உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி சந்திர வீடாக இருந்துச்சுன்னா தாய் வழியில் செல்வம் சேரும். உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் இருந்துச்சுன்னா உங்களுடைய சொந்த முயற்சியால் பணம் சேர்ப்பீங்க. உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி புதன் வீடாக இருந்தால் உங்களுடைய எதிரியோட சொத்துக்கள் உங்களுக்கு வந்துடும். உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி குருனா உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய சொத்து உங்களுக்கு வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்காது, அவங்க சொத்து உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன்னா உங்கள் மனைவி மூலமாக சொத்து வரும். உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி வீடுனா உங்களுடைய வேலைக்காரர்கள் மூலமாக பணம் வரும். வேலைக்காரர்கள் மூலம் எப்படி பணம் வரும்னா, அவங்க உழைச்சி வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க, அவ்வளோதான். உங்களை சலாம் போடுறாங்க இல்லையா, உங்கள் அடிமைகள், அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சொத்து வரும். அதாவது உங்களை மரியாதை செய்பவர்கள், உங்களை வணங்குபவர்கள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து வரும். இது என்ன சார் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டால், இது எல்லாம் நான் சொன்ன விதியல்ல, முன்னோர்கள் சொல்லி வைத்த விதி, பொதுவான பலன் தான். ஆனால் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய பலனாக இருக்கும். ஆக இப்போவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அவர் மூலிமா டார்கெட் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பணம் அவர்கள் மூலிமா வந்தே சேரும். இது உண்மையிலும் உண்மை. முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிரமிப்பூட்டும் பதில்கள் காத்திருக்கு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.